फ्रेंड्स वेलकम बैक टू ऑसम जीसस तमिल गिटार ट्यूटोरियल एंड वर्शिप इनकी वो नम्ब पाकपो और थियरी ओरियंटडा सब विषय वो नम्ब कपो इतवर उना गिटार वो एपड़ी मेजर कार्ड्स वासी कार्ड्स एपड़ी इतना फिंगर्स नम्ब प्ले पड़ी कार्ड्स वासी ना चलें இப்போ இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு தியரி ஓரியன்ட் ஸோ இதில் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இதை ஏன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து கார்டு எப்படி வாசிக்கிறது நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் ஒரு லெவலுக்கு நீங்கள் இப்போ கார்டு வாசிப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போ அந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் வாசிக்கும்போது அதோடைய ஃபார்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து எப்படி வந்து எந்தெந்த இடத்துல கார்ட்ஸ் எப்படி எந்தெந்த கார்ட்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு இப்போ நான் போட போகிற இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸோ இல்லை வந்து மியூசிக்கல் டெர்மினாலஜி வேர்ட்ஸோ நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு ஈஸியாக ஒரு மியூசிக் அறியாதவங்க வந்து இப்போது இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியான வேர்ட்ஸில் தான் நான் இப்போ நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ கவனமாக கேளுங்க, கவனமாக உங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் நம்புகிற எந்த யூடியூபர்ஸும் சரி இல்லை வேறு எந்த மியூசிஷியன்ஸும் சரி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மியூசிக் அகாடமிலேயோ இல்லை நீங்கள் போய் காசு கொடுத்து அந்த இடத்துல நீங்கள் போனால் தான் இந்த மாதிரி காரியங்களை வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் நான் வந்து லேர்ன் பண்ணேன். நான் ஒரு இடத்துல போயிட்டு நான் பே பண்ணி படித்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு யாரும் ஃப்ரீயாவோ இல்லை இப்போ நீங்கள் கற்றுக்கிற மாதிரி வீடியோஸ்லையோ நான் எதுவுமே இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணலை. ஸோ அதனால் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு கிட்டார் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ வாங்க நம்ம குயிக்காக இப்போ எப்படி வந்து இந்த செக்ஷனில் வந்து என்ன விஷயங்களை கற்றுக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இட்ஸ் வெரி சிம்பிள் திங்ஸ், கார்ட்ஸ் ப்ரோக்ரெஷன்ஸ். ஸோ காமன் கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ் இன் மேஜர் ஸ்கேல்ஸ். ஸோ மேஜர் ஸ்கேல்ஸில் இருக்கிற ப்ரோக்ரெஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேஜர் ஸ்கேல் நோட்ஸு, அப்புறம் மேஜர் கீ கார்ட் சீக்வன்சஸ். ஸோ இந்த விஷயத்தை தான் இதுதான் வந்து இன்றைக்கான அஜெண்டா. ஸோ இந்த செக்ஷன் இந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ குயிக்காக வந்து இப்போ இதில் என்னென்னா விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸை நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸை நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்து அந்த சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸில் இருக்கிற கார்ட் சீக்வன்சஸ், அப்புறம் அந்த சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிற கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸை இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம், சரிங்களா? இப்போ நான் சி மேஜர் ஸ்கேல்ஸ் நோட்ஸ் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். ஸோ சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஸ்டார்ட்ஸ் வித் சி அண்ட் என்ஸ் வித் சி. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, ஓகேங்களா? இதுதான் வந்து இட்ஸ் கம்ப்ளீட் சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த சி டு சி நோட்ஸு நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களே சார் சொல்லிட்டு. ஆமாம், நான் இதை ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஆனால் இதில் சில விஷயங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன். என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நோட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 4 5 சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நோட்ஸில் இருக்கிற மேஜர் கார்ட்ஸை நீங்கள் வாசித்து பழகி இருப்பீங்க. அதே மாதிரி அந்த 1 4 5 தவிர வேறு சில அந்த வேறு நோட்ஸ் என்னென்ன சொல்லிவிட்டு நான் சொல்லியிருக்கேன், மைனர் நோட்ஸு அப்புறம் டிமினிஷ் நோட்ஸ் சொல்லிட்டு, அதையும் நீங்கள் விரைவில் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்ன, அது எப்படி வந்து மியூசிக்கல் டெர்மினாலஜியில் சொல்கிறாங்கன்னா மேஜர் கீ கார்ட் சீக்வன்சஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொன்ன விஷயத்தை தான் அவங்க வந்து மேஜர் கீ கார்ட் சீக்வன்சஸில் வரும். அது என்னென்னா மேஜர்
minor minor major major minor diminish okayla adavadhu first ஒரு நோட்டோடைய ஃபஸ்ட்டு நோட் வந்து மேஜரு செகண்ட் நோட் மைனர் தேர்ட் நோட் மைனர் ஃபோர்த் நோட் மேஜர் ஃபிஃப்த் நோட் மேஜர் சிக்ஸ்த் நோட் மைனர் செவன்த் நோட் டிம்னிஷ் ஸோ மேஜர் இப்போ இந்த சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் நம்ம உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நோட் மேஜர்னு வருது ஸோ நான் சொன்ன அந்த ஃபார்முலா ஒன் சி அதே மாதிரி வந்து ஃபோர்த் நோட் மேஜர்னு வருது ஸோ ஃபோர்த் நோட் என்ன இருக்குது பாருங்கள் எஃப் மேஜர் அண்ட் ஃபிஃப்த் நோட் மேஜர் ஜி அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற நோட்ஸ் செகண்ட் தேர்ட் அண்ட் சிக்ஸ் டி இ ஏ இது மூணுமே மைனர் கார்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அதே மாதிரி நான் செவன்த் கார்ட் பற்றி உங்கள் செவன்த் நோட் பற்றி உங்கள் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் ஸோ நோட்ஸில் இருக்கிற அந்த செவன்த் நோட் வந்து எதை குறிக்குதுன்னா டிமினிஷ் கார்டை குறிக்குது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தாங்க இதுதான் மேஜர் கீ கார்ட் சீக்வன்சஸ் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டு கீ பாயிண்ட் நம்ம வந்து இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் சி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து அதில் இருக்கிற கீ கார்ட் சீக்வன்சஸ்ஸை இப்போ நம்ம படித்தாச்சு இப்போ இதிலே வந்து சில இது இதை ஏன் நான் இப்போ எடுத்தேன்னா இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு ரோமன் லெட்டர்ஸ் நம்ம எடுத்துப்போம் ரோமன் லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக நம்ம ஒன் டூ த்ரீ போடுறதுக்கு பதில் ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரோமன் லெட்டர்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா ரோமன் லெட்டர்ஸில் இதில் ஒன்னையும் ஃபோரையும் ஃபைவையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் மேஜர் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த டூ த்ரீ அப்புறம் சிக்ஸ் செவன் எல்லாம் நான் ஹைலைட் பண்ணல ஏன்னா அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த செக்ஷன்ஸில் இப்போ நான் ஒரு ரோமன் லெட்டர் ஒன்று கீழே வந்து சி மேஜர் ஸ்கேலை நான் போடுறேன் இப்போ ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது சி மேஜர் ஸ்கேல் ஸோ அதனால் நான் சி மேஜர் ஸ்கேலில் இருக்கிற ஃபஸ்ட்டு நோட் சி மேஜர் நான் போடுறேன் அதே மாதிரி நீங்களே போடலாம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் ஃபோர்த்து நோட்டில் வந்து ஃபோர்த் இந்த ரோமன் லெட்டரில் வந்து நான் என்ன போடணும் எஃப் மேஜர் அதே மாதிரி ஃபிஃப்த்து ரோமன் லெட்டர் கீழே நான் என்ன போடணும் ஜி மேஜர் கரெக்ட் அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற டூ இந்த ஸ்மால் டூ ரோமன் லெட்டர் கீழே நான் என்ன போடணும் டி மைனர் வெரி குட் அண்ட் த்ரீ கீழே என்ன போடணும் இ மைனர் அதே மாதிரி சிக்ஸ் கீழே என்ன போடணும் ஏ மைனர் செவன்த் கீழே என்ன போடணும் எஸ் இட்ஸ் பி டிமினிஷ் எப்போவுமே செவன்த்தில் வர நோட்டு வந்து டிமினிஷ் கார்டை குறிக்குது ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கீங்க இப்போது இது கூட அடிஷ்னலாக இன்னொரு செக்ஷன் ஃபார்ம் ஆக போகுது அது எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் இதோட செவன்த்து கார்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது ஒன்றும் இல்லை இப்போது சி ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் கீழே நம்ம என்ன போட்டிருக்கோம் சி மேஜர் செவன் சி மேஜர் இருக்குங்களா சாரி இப்போது இந்த இந்த நோட்டோடைய செவன் சேர்க்க போகிறோம் அது ஒரு கார்டு இருக்குது நான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக நான் வர வீடியோஸில் நான் எடுக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் அதோடய ஃபார்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சி மேஜர் செவன் அந்த ஒன் கீழே சி மேஜர் கீழே சி மேஜர் செவன் எல்லாத்துக்கூடையும் நம்ம செவன் சேர்க்க போகிறோம் நல்ல கவனிங்க அதே மாதிரி டி மைனர் போட்டிருக்கோம் அது கூட ஒரு செவன் சேர்க்குறோம் அதே மாதிரி இ மைனர் போட்டிருக்கோம் அது கூட ஒரு செவன் சேர்க்குறோம் எஃப் மேஜர் போட்டிருக்கோம் அது கூட ஒரு செவன் சேர்க்குறோம் நல்லா கவனிங்க ஜி மேஜர் சேர்க்கும் போது ஜி மேஜர் செவன் போடக்கூடாது ஜி செவன்னு போடணும் ஓகேங்களா இது ஒன்றே ஒன்று தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஏ மைனரில் செவன் ஸோ மேஜர் மைனரில் வெறும் செவன் செவன் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் டிமினிஷில் என்ன பண்ணுறோன்னா இது வந்து ஆஃப் நோட் செவன் என்னுவாங்க அது என்னென்னா பி டிமினிஷ் இருக்குது ஸோ பி மைனர் செவன் ஃப்ளாட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ இதை வந்து பிஎம் செவன் ஃப்ளாட் ஃபைவ்னு நம்ம கீழே போடுறோம் அது ரொம்ப சிம்பிள் டெர்மினாலஜி தான் பிஎம் செவன் ஃப்ளாட் ஃபைவ் ஓகேங்களா இது வந்து டிமினிஷ் கீழே வரும் இப்போது இந்த ரெண்டு செக்ஷன் வந்து இவ்வளவு தான் இதில் வந்து எப்படி வந்து கார்ட்ஸ் வந்து ப்ரொக்ரெஷன்ஸ் எடுக்கிறது எப்படி வந்து இப்போ நான் எப்படி இதில் வந்து நான் கார்ட்ஸ் ப்ரொக்ரெஷனோட நான் வாசிக்கிறது நீங்கள் கேட்கலாம் ஸோ எப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது ஒன்றும் இல்லை அந்த ஃபார்முலாவும் வெரி சிம்பிள் தான் இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லணுன்னா
இப்போ ஒரு பாட்டு மேஜரில் இருக்குன்னா வெறும் வந்து நீங்கள் மேஜர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வாசிக்கணும்னு இல்லை. இப்போ அந்த மேஜர் கார்ட்ஸ் கூட சில மைனர் கார்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம், சில மேஜர் செவன் கார்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம், செவன் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டிமினிஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான். ஸோ அதை தாங்க இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக நான் உங்களுக்கு உணர்த்துறேன். அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும். இப்போது இன்னும் உங்களுக்கு நான் ஒரு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம செய்கிற ஒரு குக்கிங்கை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணுறோன்னா வெறும் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு இல்லை அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்றது இல்லை, அதில் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆனியனாக இருக்கட்டும், இல்லை டொமாட்டோவாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் த இன்க்ரீடியன்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது தான் அது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சாப்பாடு ஒரு குக்கிங் சொல்லும் போது அது ஃபினிஷிங் வரும். அந்த மாதிரி தாங்க மியூசிக்கும். இப்போ நான் மேஜரில் ஒரு பாட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் அதை கம்ப்ளீட்டாக நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் மேஜர்லேயே தான் யூஸ், மேஜர் கார்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதில் வந்து நான் வேறு எந்த அடிஷ்னல் கார்ட்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மேஜர் வந்து இப்போ ஒரு மேஜர் கார்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் மைனர் கார்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதில் மேஜர் செவன் மைனஸ் செவன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அதில் டிமினிஷ் கார்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மியூசிக்கல் டெர்மினாலஜியில் கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் சி மேஜர் ஸ்கேல். இப்போது இந்த சி ஆனால் இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், நான் ஒரு பாட்டு வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன், இப்போ அந்த பாட்டு வந்து சி மேஜர் ஸ்கேலில் இருக்குது, இப்போ நான் அந்த சி மேஜர் ஸ்கேலில் இப்போ நான் வாசிக்க போகிற அந்த பாட்டை, ஸோ அந்த சி மேஜர் ஸ்கேலில் வெறும் நான் அந்த மேஜர் கார்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணுமா, இல்லை மைனர் கார்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலாமா, எனக்கு மைனர் கார்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, அதே மாதிரி வந்து மைனர் ஐம் சாரி எம் செவன் கார்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, டிமினிஷ் கார்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ரெஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸில் இருக்கிற சி மேஜர் கார்ட் ப்ரோக்ரெஷன்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போது இதில் மூணு ஃபார்முலாஸ் வருது, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இட்ஸ் கம்ப்ளீட்லி மேஜர் கார்ட்ஸ், அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ செகண்ட் ஃபார்முலா வந்து மேஜர் கார்ட் ப்ளஸ் மைனர் கார்ட், தேர்ட் ஃபார்முலா வந்து மேஜர் மைனர் அண்ட் மைனர் மேஜர் செவன், அந்த செக்ஷன்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம், சரிங்களா? இப்போது அந்த மேலே அந்த ரோமன் லெட்டர்ஸில் ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ஸோ அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக பாருங்கள். அதுலேருந்து நம்ம பிரித்து இப்போ ஃபார்முலா பிரகாரம் நம்ம எடுக்க போகிறோம், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து 1 4 5, அந்த மேலே அந்த செக்ஷன் இருக்குல்ல அதிலிருந்து அதை பாருங்கள், அதில் 1 4 5 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, மேலே சிஎஃப்ஜி அதை ரெப்ரசன்ட் பண்ணுதா? ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? செகண்ட் ஃபார்முலா வந்து 1 6 4 5, இப்போ மேலே அந்த செக்ஷனை பாருங்கள், 1 வந்து எதை குறிக்குது, சி மேஜரை குறிக்குது, ஸோ சி எடுத்து அப்படியே டைரெக்டாக கீழே இறக்கணும். அதே மாதிரி 4 5 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எஃப்ஜி இறக்கியாச்சு. ஸோ இது கூட என்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா மைனர் கார்டு இன்க்ளூட் ஆகுது. ஸோ சிக்ஸ்த்தில் என்ன மைனர் கார்டு இருக்குது பாருங்கள், ஏ மைனர் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஏ மைனரை அப்படியே கீழே இருக்குங்க. ஸோ செகண்ட் ஃபார்முலா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். தேர்ட் ஃபார்முலாவுக்கு நம்ம மேலே அந்த பாக்ஸில் இருக்கிற செகண்ட் செக்ஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம், மேஜர் செவன் கார்ட்ஸ் மைனர் செவன் கார்ட்ஸ், ஓகேங்களா? வெறும் செவன் கார்ட்ஸ் இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் மேஜர் மைனர் கூட. ஸோ தேர்டோட ஃபார்முலா என்னென்னா 2 5 1. ஸோ 2க்கு நேராக என்ன செவன்த்து கார்டு இருக்குது பாருங்கள், டி மைனஸ் செவன் இருக்கா, அது கீழே இருக்குங்க. அதே மாதிரி ஃபிஃப்த்து ரோமன் லெட்டர் ஃபிஃப்த்து ரோமன் லெட்டர் கீழே என்ன செவன்த்து கார்டு இருக்குது பாருங்கள், ஜி செவன் இருக்கும், அதை கீழே இருக்குங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் கீழே என்ன செவன்த்து கார்டு இருக்குது பாருங்கள், சி மேஜர் செவன் இருக்கும், அது இருக்குங்க. ஸோ தேட் ஃபார்முலா ஆல்சோ கம்ப்ளீட். ஸோ இது தாங்க இந்த மூணு ஃபார்முலா வச்சு இப்போ நீங்கள் பிரித்தாச்சு. இப்போ நீங்கள் பிரித்ததை இப்போ கம்ப்ளீட்டாக உட்காந்து பாருங்கள். ஃபஸ்ட் ஃபார்முலா பிரகாரம் சிஎஃப்ஜி, செகண்ட் ஃபார்முலா பிரகாரம் சி
A minor F G. Third formula prakaram D minus 7 G 7 C major 7 eduthaachinga. இப்ப இது தான் ஒரு கம்ப்ளீட்டான காட்ஸ். இப்போ இந்த எல்லா காட்ஸையும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சி மேஜரில் இருக்கிற இப்போ சி மேஜரில் ஒரு சாங் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே இந்த மூணு ஃபார்முலாஸும் இந்த மூணு ஃபார்முலாஸ்லேயும் வந்த காட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஓவரால் 10 காட்ஸை வந்து இப்போ நீங்கள் மேஜரில் வந்து ஒரு பாட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பாட்டை வந்து அந்த பாட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இந்த 10 காட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வேறு கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியாது. இந்த காட்ஸ் மட்டும் தான் நம்ம ஆஸ் பர் த ஃபார்முலா நம்ம இந்த காட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேஜர் மேஜர் ஸ்கேலில் இருக்கிற பாட்டை நம்ம வாசித்தோம்னா இப்படி தான் நீங்கள் வாசிக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.